பிக்பாஸ் தமிழ் சீசன் ஃபைவ் டே டுவெல்வோட விமர்சனம் வணக்கம் நான் மாலத்தி வெல்கம் டு ஹோம் ஸ்டுடியோ சொன்னபடி கேளு அப்படின்ற சாங்கோட தான் டே ஸ்டார்ட் ஆச்சு பிக் பாஸ் சொல்கிறது யாரும் கேட்குறது இல்லை போல் அவர் பாட்டா போட்டு வான் பண்ணியிருக்காரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு எப்படி ஏதாவது ஒன்று சொல்லுவார் அப்படின்னு ஸோ இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் அடுத்த சீன் கிச்சனில் தாங்க ஸ்டார்ட் ஆச்சு தாமரை பாவனி ஸ்ருதி எல்லாம் பேசிகிட்ருக்காங்க தாமரை எல்லாரையும் குளிக்க சொல்லி ரெடியாக சொல்ல சொல்கிறாங்க போல் பாவனி சின்னதாக அவங்ககிட்ட கலெக்டாக பண்ணுறாங்க நீ சும்மா தானே இருக்கேன் நாங்கள் குக் இருக்கோம் நீ போய் குளி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த சீன் பிரியங்கா அண்ட் நிரூப் பேசிகிட்டு இருக்காங்க சம்திங் ஏதோ ஒரு சீக்ரெட் உள்ளே நடக்குதுன்னு நினைக்கிறேன் பிரியங்கா ரொம்ப சீக்ரெட்டாக சொல்கிறாங்க நமக்கு எந்த ஆங்கிளில் பார்த்தாலுமே புரியலைங்க அவ்வளோ சீக்ரெட்டாக சொல்லும்போது நிருப் அதை கண்டுபிடிச்சிடுறாரு இது எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு ஏன்னா அவங்க கையிலலாம் என்னவோ காட்டுறாங்க கேமரா கூட எவ்வளோ ட்ரை பண்ணிச்சு கண்டுபிடிக்க முடியல மேபி ஏதாவது ஒரு நியூ லவ் பட் அங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கா அப்படின்றது தெரியல ஏன்னா இன்னொன்று யோசிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அது எதாவது அக்ஷர வசதி இருக்குமோ அப்படின்றது தான் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படினாலும் விஷயம் வெளியில் தெரிஞ்சிடும்ல ஏன்னால் அதுக்கப்புறம் கதை சொல்கிற டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுதுங்க நம்மளுடைய ராஜு தான் கதை சொல்ல வராரு எல்லாேருக்கும் பல விமர்சனங்கள் கொடுத்தாரு நானே இன்ஃபேக்ட் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருந்தேன் இவர் இவருடைய ஸ்டோரி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அது மாதிரியே இவர் சொன்னாரா மற்றவங்களுக்கு அவர் கொடுத்த விமர்சனங்களை இவர் எப்படி அதை ஓவர் கம் பண்ணியிருக்காரா அப்படின்னு பார்த்தா சூப்பராக சொன்னார் அவரோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற விதமாக அவருடைய ஸ்டோரி டெய்லிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு சினிமா பார்த்த மாதிரியே தான் இருந்தது அண்ட் அவர் தாத்தா கதையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி அவர் சினிமாவில் எப்படி வந்து இங்கே இருக்கார் இவருக்கு ஏன் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்தாருன்ற விஷயம் வரைக்கும் இருந்தது ஆனா எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு ஒப்பீனியன் இதில் என்ன இருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் பேசும்போது வந்து இதனால என்ன சொல்ல வராங்க சொசைட்டிக்கு என்ன சொல்றீங்க அப்படின்றது பிக்பாஸ் கொடுத்த டாஸ்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது ராஜு வந்து என்ன சொல்ல வராரு அப்படின்றது நமக்கு புரியல அவருடைய ஸ்டோரி அவருடைய லைஃப் ஸ்டோரி சொன்ன விதம் எல்லாம் நல்லா இருந்தது பட் இதனால சொசைட்டில நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்றது புரியல ராஜு அண்ட் அதுக்கப்புறம் ஏற்கனவே வந்து பிக்பாஸ் சொல்லியிருந்தார் இல்லையா விஜயதசமி செலிப்ரேஷனுக்காக நாடகம் ஒன்று ரெடி பண்ணுங்க அப்படின்னு ஸோ அதுக்கான ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ்லாம் வந்துடுச்சு அண்ட் இன்னொரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காரு பாஸ் அது என்ன அப்படின்னா இப்போ வரைக்கும் இந்த எபிசோட் சாரி நாட் எபிசோடு சீசன் ஆரம்பித்த வரைக்கும் யார் வந்து நல்லா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னும் யார் கூட்டத்தில் காணாமல் போயிட்டாங்க அதாவது நான் பெர்ஃபார்மர் அப்படின்றதையும் ஒவ்வொருத்தரும் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது பிக் பாஸ் அமைக்கிற ஒரு குழு அந்த கண்டஸ்டன்ட்லேயே ஒரு மூணு பேரை செலக்ட் பண்ணி அதுவும் யாருங்க முக்கியமாக அபிஷேக் அக்ஷரா அண்ட் பாவனி இவங்க மூணு பேருந்தான் அந்த குழுவில் இருக்காங்க இவங்க கிட்ட மற்ற கண்டஸ்டன்ட்ஸ் போய் சொல்லணும் அது யார் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இவங்க கலெக்ட் பண்ணி அதிலருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டாஸ்க் ஆரம்பிச்சுது எல்லோரும் வந்து நிறைய இதில் மிக்சிங்காக இருந்தது ராஜு அண்ட் அனாச்சி பிரியங்கா அப்படின்ற மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றதுல கூட்டத்தில் தொலைந்தவர்கள் வரிசையில் பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணு மது அண்ட் நாடியா இவங்க தான் வந்து அதிகமான ஓட்ஸ் வாங்கியிருந்தாங்க போல் சின்ன பொண்ணுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நாடியாவா மதுவா அப்படின்றதுல மட்டும் டிஸ்கஷன் நடந்தது மேபி ஃபைனல் ரிசல்ட் சொல்லும்போது தான் நமக்கு அது தெரிய வரும் ஆனால் இந்த இடத்துல ஒன்று சொல்லணும் அபிஷேக் வந்து ஒரு பாஸ்ட் ஒரு ரெண்டு எபிசோட்ஸில் நம்ம பார்க்கும்போதே தெரியுது அவருடைய ஒரு கன்னிங்னஸ் இப்போ வந்து ரொம்ப நல்லா வெளியில் தெரிய வருது எஸ்பெஷலி இங்கே வந்து நிறைய பேர் ராஜுவை சொல்லும்போது ராஜு வரக்கூடாதுன்றதுக்காக அவர் வைக்கக்கூடிய சில காரணங்கள் அவர் அவர் எந்த அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணுறாரு அப்படி அவருக்கு பேச்சு திறமை இருக்குது அது நமக்கும் தெரியும் ஆனால் அதை வச்சு வந்து அக்ஷராவையும் பாவனையும் அவர் எந்த அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணுறாரு அப்படின்ற ஒன்று இது தெரிஞ்சுது அதே மாதிரி அவரால் அண்ணாச்சி நல்லா இருக்க நல்லா பண்ணுறாரு அப்படின்றதையும் ஏற்றுக்க முடியல வேறு வழியில் ராஜுவா அண்ணாச்சியா அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாச்சி அப்படின்றது அவருக்கு ஒரு ஒரு பர்சன்ட் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ராஜுக்கும் அபிஷேக்கும் சுத்தமாக செட் ஆகலை அதனால அண்ணாச்சியை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அவங்க சொல்லும்போது அதை பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் நாடகம் ஸ்டார்ட் ஆகுது வாவ் சூப்பராக பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்தது காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது அண்ட் அவங்க அந்த கதையை அவங்க எடுத்த கதை நல்லா இருந்தது தாமரை சூப்பர் அவங்களுடைய நாடகங்கள் நம்ம கூத்தெல்லாம் பார்த்தது கிடையாது ஆனால் இங்கே பார்க்கும்போது அவங்க ட்ரெஸ் பண்ணி வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது அவங்களுடைய மேக்கப் நல்லா இருந்துச்சு அவங்களுடைய அந்த கான்ஃபிடென்ஸ் ஸ்டேஜில் நின்று பேசுகிற ஒரு விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் ராஜோடைய பெர்ஃபாமன்ஸும் சூப்பர் அவர் என்ன ஒரு ரோல் எடுத்திருந்தாலுமே அதை ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு ரொம்ப மெனக்கிடுறாரு அந்த மாதிரி இதுக்குமே வந்து அவர் தான் வந்து அந்த ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணியிருப்பார் போல் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு அண்ட் இதுலேயும் வந்து அபிஷேக் ஏதோ ஒரு குளறுபடி பண்ணியிருக்காரு அது மேபி அது சின்ன பொண்ணு வந்து அது இன்னும் கூட கொஞ்சம் பெட்ராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு பாடணுன்ற மாதிரி ஏதோ பேசியிருந்தாங்க போல் அதுக்கப்புறம் நடுவில் ஏதோ சேஞ்சஸ் வந்துருக்கு அதை வந்து கன்வே பண்ணல சின்ன பொண்ணுக்கிட்ட அவர் வந்து நீங்கள் தான் பாடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காரு பட் சின்ன பொண்ணும் வந்து இதை இன்னும் பெட்டராக அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்கணும் ஏன்னால் அது வரைக்கும் வந்து பிரச்சனைன்னு பேசிகிட்டு இருந்தவங்க அபிஷேக் வந்து சாரி அப்படின்னு மன்னிப்பு கேட்கும்போது வந்து இல்லை இல்லை இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக அப்படிலாம் இல்லை அப்படின்னு நான் அவங்க சொல்லியிருக்க தேவையில்லை தைரியமாக சொல்லியிருக்கலாம் ஆமாம் ஆமாம் இது வந்து ஃபஸ்ட்டு நான் தான் பாடணும்னு சொன்னீங்க இந்த இடத்துல நீங்கள் ஏன் மாற்றினீங்க அப்படின்றத அவங்க தைரியமாக பேசலாம் அவங்க வந்து ராஜு ராஜுக்கிட்ட ஒரு தடவை பிரச்சனை வரும்போது பேசுனதாக இருக்கட்டும் நேற்று அபிஷேக் கிட்ட பேசுனதாக இருக்கட்டும் அவங்களுடைய அப்ரோச் வந்து எனக்கு அந்த இடத்துல சரின்னு படலை வெர்எஸ் அவங்க தாமரை கிட்ட வந்து எவ்வளோ இதுவாக நீ தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வச்சாங்க இல்லையா அதே கான்ஃபிடென்ட் இவங்ககிட்டயும் பேசணும் ஏன்னா இவங்களும் வந்து இவங்க பெரியவங்க இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாள் இருக்கவங்க சாதிச்சவங்க தானே இவங்க சின்ன பசங்க தானே தாராளமாக வந்து இவங்களுடைய ஒப்பீனியனை வைக்கலாமே அப்படின்றது என்னுடைய மற்றபடி மற்றவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தாலுமே நல்லா இருந்தது பிரியங்கா கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாம் நினைக்கிறேன் அவங்க வந்து அவங்களுக்கு நிறைய ஸ்கோப் இல்லாத மாதிரி இதில் தெரிஞ்சது மற்றபடி ஆக்டிங் அப்படின்றது வந்து ஆக்ட் பண்ணது அப்படின்னா வருண் அபிநய் இவங்கெல்லாம் பண்ணாங்க காஸ்டியூம் வந்து நெருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சிவன் அப்படின்றதுக்கான ஒரு இது ரொம்ப நல்லா இருந்துச்சு பட் ரொம்ப டைலாக்ஸ்லாம் எதுவும் இல்லை அந்த பாடி லாங்குவேஜ் கூட இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம் அண்ட் அபினவ் அபினவுக்கும் பெருசாக டைலாக்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் இருந்தது தாமரை தான் வந்து சூப்பராக பேசி அசைத்திட்டாங்க அண்ட் சின்ன பொண்ணுடைய சாங்ஸும் எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க அவங்க பெர்ஃபாமென்ஸ் அண்ட் இவங்க ஒரு பாட்டு பாடினாங்க ஒட் இஸ் அர் நேம் இசை அவங்க ஒரு பாட்டு பாடியிருந்தாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக வந்து ஒரு நாடகத்தை அரங்கேற்றி முடித்தாங்க இதோடைய விமர்சனம் கமல் சார் என்னென்னலாம் கொடுக்க போகிறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இன்னொரு விஷயம் கூட ஆக்சுவலி நடந்தது இந்த எபிசோடில் பிரியங்கா வந்து நிருப் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அண்ணாச்சிக்கிட்ட ஏதோ இருந்த ஒரு மனஸ்தாபம் வந்து பேசி சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல வந்து நிருப் வந்து பிரியங்காவுக்கு அவங்க கொடுத்த ஒரு ஒப்பீனியன் இருக்குது பாருங்க சூப்பர் ஏன்னா அவர் அந்த இடத்த யூஸ் பண்ணி அண்ணாச்சிக்கு அகேன்ஸ்டாக பேசல பாசிட்டிவா எஸ் அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் ஈ இஸ் ஹார்ம்லெஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குறாங்க பிரியங்காக்கு அப்போ நான் யோசிச்சேன் இந்த இடத்துல அபிஷேக் இருந்து தான் என்ன பேசியிருப்பாரு அப்படின்னா ஏன்னா அபிஷேக் வந்து பாஸ்ட் டூ எபிசோட்ஸ் வந்து கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு இனிமே போக போக அவர் அவருடைய வேலையை ஆரம்பிப்பாருன்னு நினைக்கிறேன் அண்ட் பிரியங்கா கூட பார்த்தீங்கன்னா நம்ம போன எபிசோட்ஸ் ஐ மீன் போன வீக்கில் பார்த்ததை விட இந்த வீக்கில் கொஞ்சம் மாறியிருக்காங்க அதாவது சாட்டர்டேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அபிஷேக்குடைய கம்பெனி ரொம்ப அதிகமாகிடுச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க அபிஷேக் ஒதுக்கி வச்சுருந்தாங்க அண்ட் கமல்ஹாசன் சருடைய எபிசோடில் அபிஷேக் வந்து கசின்னு சொல்லி அழுது கிழுது எல்லாம் பயங்கரமாக பெர்ஃபாமன்ஸ் பண்ணார் இல்லையா அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க அபிஷேக் உடைய கம்பெனி வந்த அப்புறம் பிரியங்காவுடைய அப்ரோச்சஸும் நிறைய மாறி இருக்கு ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் இருந்தால் தானே நமக்கும் பாஸ் பார்க்கறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் பாஸ் அப்படின்றது என்னங்க நம்ம வந்து ஒரு பிரச்சனையை வந்து மக்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அதிலிருந்து எப்படி வெளியில் வராங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதை பார்த்து நம்மளும் கற்றுக்கிறது தானே ஸோ பில் சி தட் இந்த எண்டிங்கோட வந்து முடியுதுங்க இந்த எபிசோட் ரிவ்யூ முடியுது உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தென் பாய் பாய்